அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய புடியவில் பார்க்க ஈர்ப்பது எதிர்வெறும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் நடைபெற உள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் எவ்வாறான வெளிநாட்டு வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ் கணினர் ஏலத்துக்கு முன்பாக மதிசபத்திரன் அவர்களை தக்க வைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உள்ள ஏலத்திலே ஏழு மிக முக்கியமான வெளிநாட்டு வீரர்களை அவர்கள் வாங்கி கொள்ள பூண்டார்கள் இந்த ஏழு மிக முக்கியமான வெளிநாட்டு வீரர்களிலே மூன்று வீரர்கள் வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களாகவும் நான்கு வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களாகவும் வாங்கிக் கொள்ள பூண்டார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்படுகின்றது அதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்று வழிநாட்டு பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறைமையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிலே இரண்டு வெளிநாட்டுப்பந்து வீச்சாளர்களையும் ஒரு வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளரையும் வாங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் இரண்டு வெளிநாட்டு பேகப்பந்து வீச்சாளர்கள் என்கிற முறையில் அதிலே முதன்மையான வீரராக அவர்கள் முஷ்ராபுஸ்லமான் அவர்களை மீளவும் பெற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய எண்ணமாக காணப்பட்டது ஒரு சில போர்களை அது தவறுகின்ற பட்சத்தில் ஜோஸ் கஸ்லிபு லோக்கி ஆகிய ஆகியிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்வதும் அதற்கு அடுத்தபடியாக டில்சான் மதுசங்க நன்றி பர்கர் மட் கன்றி வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்வதும் அவர்களுடைய எண்ணமாக காணப்பட்டது இதற்கமையாக சந்தர்ப்பத்தில் சி எஸ் தெரிவிலே தெருவிலே முஷ்ராபு மற்றும் ஆகிய இரண்டு வீரர்களையும் பெற்றுக் அவர்களுடைய எண்ணமாக காணப்பட்டது அதனை அடுத்து வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறையில் அவர்களுடைய குழாமிலே கடந்த படமும் காணப்பட்ட மகேஷ் தீக்ஷன மற்றும் ஆகிய இரண்டு ஒரு வீரரை பெற்றுக் அவர்களுடைய வியூகமாக அமைந்திருக்கின்றது அதிலே மகேஷ் தீக்ஷன் அவர்கள்தான் முதன்மையான தெரிவாகவும் ஒரு சில பேர்களை அவருக்கு தான் அந்த ஆர்டிய முறை பயன்படுத்திக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தினை கூட வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பது போன்றும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு சில பேரை இந்த இரண்டு வீரர்களையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆய்ந்தான் ஜெப்ரி பண்டசி அடம் சம்பா போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான்கு துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களை வாங்கிக் கொள்ளப் போன்றார்கள் இதிலே இரண்டு வீரர்கள் முழுமையான துடுப்பாட்ட வீரர்களாகவும் இரண்டு வீரர்கள் சகலதுறை வீரர்களாகவும் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது இரண்டு முழுமையான துடுப்பாட்ட வீரர்கள் யார் யார் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிலே தொடக்க வீரராக களமறங்கக்கூடிய வீரர் என்கின்ற முறையில் டேவிட் போனர் ஃபாப் டூ பிளஸ் டவான் கொன்பி கொன்பே ஆகிய மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள் இதில் ஃபப் டூ பிளஸ் டவான் ஆகிய இரண்டு வீரர்களும் தான் முதன்மையான தெரிவாக அமைந்திருக்கின்றார்கள் பெரும்பாலும் இந்த சி எஸ் தெரிவிலே ஃபப் டூ பிளஸ் முதன்மையான தெரிவாக அமைந்திருந்தாலும் அவரை ஆர்ஷு பண்ணர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருப்பதன் காரணமாக இந்த டவான் கொன்பே டேவிட் போனர் ஆகிய வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது அதனையடுத்து மத்திய வரிசை துருப்பாட்ட வீரர் என்கிற ரோபன் பவல் கிளேன் பிலிப்ஸ் எய்டன் மாக்ரம் ஆகிய வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் பெரும்பாலும் எய்டன் மாக்ரம் அவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதனை அடுத்து வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் என்கின்ற முறமையில் ஒரு மிக முக்கியமான வெளிநாட்டு சகலதுறை வீரராக மிச்சல் மாஸ் கிளென் மெக்ஸுவல் ரச்சின் ரவீந்திர ஆகிய மூன்று வீரர்களில் ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடப் போகின்றார்கள் அதிலே உடைய முதன்மையான தெரிவாக மிச்சல் மாஸ் அமைந்திருக்கின்றார் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது வீரராக அவர்கள் மொய்னலி நரேன் மிச்சல் டசுன் ஷானக் ஆகிய வீரர்களின் ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளப் கொள்ளப் போகின்றார்கள் இதிலே மொய்னலி அவர்களை பெற்றுக்கொள்வது கொள்வது உடைய ஒரு தெரிவாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏழு வெளிநாட்டு வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது அதிலே உடைய தெரிவாக துருப்பாட்ட வீரர்கள் என்கின்ற முறமையில் அவர்கள் ஃபாப் ரூ பிளஸ் சி அதை போன்று ஈடன் மாக்ரம் ஆகிய இரண்டு வீரர்களையும் சகலதுறை வீரர்கள் என்கின்ற முறமையில் மிச்சல் மாஸ் மொய்னெலி ஆகிய இரண்டு வீரர்களையும் அதே போன்று வெளிநாட்டு பேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறமையில் அவர்கள் மிச்சல் மாஸ் டில்சன் மதுசங்கு ஆகிய இரண்டு வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறமையில் மகேஷ் சீக்ஷன் அவர்களையும் பெற்றுக்கொள்வதான் இந்த சிஎஸ்கன்னுடைய வியூகமாக அமைந்திருக்கின்றது இவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் சிஎஸ்கன்னிற்கு காணப்பட்டதா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்